வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இந்த புது வருஷத்தில் உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி, சரிங்களா? இப்போ வந்து ஒரு காய்கறி வச்சு ஒரு அருமையான ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். என்னென்ன காய்ங்க போட்டன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். A healthy taste of homemade food from my kitchen. கிரேவிக்கு தேவையான காய்கறிகள் சொல்கிறேன். பச்சை வேர்க்கடலை வந்து நல்லா ஒரு பவுல் நிறைய உரித்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணியும் ஒரு பவுல் நிறைய, ஒரு குடை மிளகாய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், பேபிகார்ன் வந்து குட்டி குட்டியாக ஒரு நாலு எடுத்திருக்கேன், சரிங்களா? இதில் நீங்கள் காய்கறிங்க கூட்டவோ குறைக்கவோ உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆளுங்களை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். வானல் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடலெண்ணெய் அது நல்லா காஞ்சவொன்னே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு போட்டுக்கிறேன், சரிங்களா? அடுத்தது கொஞ்சம் போல் வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்துக்கணும். நல்லா பொரியிடும். அது உளுந்து நல்லா செவந்து வந்தவுடனே கொஞ்சம் போல் ஒரு பிஞ்ச் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன், சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு கொஞ்சம் போல், சரிங்களா? அதை சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும், உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான். போட்டு அதை நல்லா வதங்கின உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம், சரிங்களா? நான் ஒரு வெங்காயம் இதில் போட்டுட்டு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு மூணு தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன், அதில் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், அந்த கிரேவி திக்காக வரணுன்றதுக்காக வேண்டி, சரிங்களா? இப்போ இது நல்லா செவந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் வந்து நம்ம அதை அரைச்சிக்கலாம். அதாவது வெங்காயம் தக்காளியும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சரிங்களா? இதை சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதக்கி விட்டவுடனே காய்கறிங்க ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம், சரிங்களா? இதில் உங்கள் கிட்டே இருக்கிற வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி காய்களும் போடலாம், நாட்டு காய்களையும் போடலாம். எங்கிட்ட இது இருந்தது, அதனால் இதை சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பம் தான் காய்கறிங்க எந்தெந்த காய்கறிங்க சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டுனா நல்லா ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இருந்து அதை நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், அவரைக்காய் சேர்த்துக்கலாம், நூல்கோல் சேர்த்துக்கலாம், சௌச்சவ் சேர்த்துக்கலாம், அது மாதிரி எந்த காயினாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இலை சேர்த்தா அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும். அது மாதிரி கைப்பக்குவமாக நிதானித்து செய்யணும், சரிங்களா? பச்சை வேர்க்கடலை இருக்க பாருங்க, அதை வந்து நல்லா உரித்து எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி வந்து நீங்கள் காஞ்சதாக இருக்கும் பாரு, அது எடுத்திங்கன்னா நைட்டே ஊற வச்சு அதை அவிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம அப்படியே உரித்து எடுப்போம் இல்லையா, அந்த பட்டாணி, அதனால் இதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு காணியும் சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, குடமிளகாவை நம்ம இப்போ சேர்க்க போகிறதில்ல, அப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இந்த டைம்லேயே நீங்கள் வேறு காய்கள் சேர்க்கணுன்னா இந்த டைம்லேயே சேர்த்துக்கலாம். இது சப்பாத்திக்குன்னு அவ்வளோ சரியாக இருக்கும். தோசைக்கு கல் தோசை மாதிரி ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூணு தக்காளி ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இல்லையா, அது ஜாரில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதில் உப்புவும் சேர்த்துருக்கேன், இந்த காய்க்கு தகுந்த உப்பு சேர்த்துருக்கேன், சரிங்களா? பத்தலைன்னா லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை ஊற்றிட்டு அதை நல்லா வதக்க விடுங்க, அந்த காயில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போது காரப்பொடி வந்து வீட்டில் அரைச்சது குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தனியாத்தூளும் மிளகாத்தூளும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. மிளகுத்தூளும் சேர்க்க போகிறேன் நான், பச்சை மிளகா சேர்த்துருக்கேன்.
இப்போ மிளகாத்தூள் சேர்க்குறேன், மிளகுத்தூளும் சேர்க்க போகிறேன் சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி, ஏன்னா தேங்காய் பாலும் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு கால் முடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. அது இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ முக்கால்வாசி வெந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து தேங்காய் பால் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்தேன் மிளகுத்தூள் சரிங்களா. அதை எடுத்து தனியாக மிக்சிலேயோ இல்லை உரல்லையோ போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் உரல் இருந்தால் அதில் இடிச்சுக்கிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா குட்டி மிக்சி இருந்துச்சுன்னா அதில் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்திங்கன்னா நல்லா மசஞ்சிரும் சரிங்களா. அந்த மிளகுத்தூள் எடுத்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகுத்தூள் பிடிக்காது இல்லை பச்சை மிளகாய் பிடிக்காது அது மாதிரின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். எல்லா காரமும் போடணும், ஆனால் ரொம்ப காரம் இருக்கக்கூடாது, எல்லாமே பேலன்ஸாக இருக்கணும். அதுதான் இந்த குழம்புக்கு உள்ள டேஸ்ட்டு சரிங்களா. இப்போ மிளகுத்தூள் அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சாப்பாடு கூட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் சரிங்களா. இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். தலை தலை தலைன்னு கொதித்து வரணும் அது எல்லா காயும் வந்து. இதை வந்து குடம்புலையும் வந்து கொஞ்சம் ஓலை கிழித்து போடுறேன் சரிங்களா. முழு குடம்புலி போட்டால் ரொம்ப புளிப்பாயிடும் இல்லையா. நீங்கள் இந்த டைமில் நார்மல் புளி இருந்தாலும் சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து கரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது கொதித்து வந்த பிறகு இப்போ தான் குடமிளகாய் சேர்க்குறேன், இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அப்போ தான் அது க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா குழ குழன்னு ஃபுல்லாக வெந்துட்டு அதனுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அந்த குழம்புல சரிங்களா. இந்த மாதிரி செஞ்சு நான் சொன்ன சப்பாத்தி கல் தோசை சாப்பாடுக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எல்லாம் வெந்து வந்துருச்சு, எல்லா காயும் இருக்குது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையான சத்து நிறைஞ்ச கலவைக்காய் கலவை குழம்பு ரெடி. பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.